ஹாய் ஆல், திஸ் இஸ் சபரிகிரிநாதன் ஃப்ரம் ஸ்ரீஎஸ் அகாடமி மதுரை. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்டாக பேசி பார்ப்போம். ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்கிறத நம்ம ஒரு பேசிக் அவுட்லைன் பார்க்கலாம். அது எஸ்எஸ்சி இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒரு பேசிக் அவுட்லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஸ்சி உமன்ஸ் டி20 வேர்ல்டு கப். சரிங்களா, ஐசிஎஸ்சி உமன்ஸ் டி20 வேர்ல்டு கப் யார் ஜெயிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கப் எடுத்திருப்பாங்க. எத்தனாவது டைம்னு பார்த்தீங்கன்னா 6th கன்சிக்யூட்டிவ் டைமாங்க. 6th உமன் டி20 வேர்ல்டு கப் டைட்டில் வந்து ஆஸ்திரேலியா எடுத்திருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி இது வந்து ஆஸ்திரேலியா வந்து 6th டைமாக ஜெயிக்குது. சரிங்களா, அது யாரை தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபைனல்ஸில் வந்து யாரை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, சரி ஓகே. ஆஸ்திரேலியா 2020 ஐசிசி 2020 ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான். சரி, மேட்ச் எங்கே நடந்திருக்குன்னா நியூசிலாண்டு நடந்திருக்கும். சரிங்களா, இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஐசிசி உமன்ஸ் 2020 வேர்ல்டு கப் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கும். ஓகே, அது எத்தனை அவங்களோட எத்தனை டைட்டில்லாம் 6th டைட்டில். சரியா, யார் டிஃபீட் பண்ணியிருக்கும் ஃபைனல்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா டிஃபீட் பண்ணியிருக்கும். யார் ஹோஸ்ட்னாலும் சவுத் ஆஃப்ரிக்கா தான். எங்கே நடந்திருக்குன்னா நியூசிலாண்டில் நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன் 2023, இது வந்து லான் டென்னிஸோட டோர்னமெண்ட்டு. சரியா, இது வந்து மென் சிங்கிள்ஸில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா ஜோகோவிக் ஜெயிச்சிருப்பார். ஓகே, ஜோகோவிக் ஜெயிச்சிருப்பார். இவர் வந்து சர்பியன். சரியா, இவர் வந்து ஒரு சர்பியன் டென்னிஸ் பிளேயர். சர்பியன் டென்னிஸ் பிளேயர் யார் தோக்கடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபானோஸ் சிட்சிபாஸ். சம நேமில் சிட்சிபாஸ், ஓகே கரெக்ட் தான். இவர் வந்து ஒரு க்ரீக்கோட பிளே, ஒரு க்ரீக் பிளேயர் இவர். சரியா, இவங்க டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உமன் சிங்கிள்ஸில் யார் ஜெயிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா உமன் சிங்கிள் கேட்டகரியில் வந்து அரியானா ஸ்லப்லன்கா அப்படிங்கிற சபலன்காங்கிறவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அரியானா சபலன்காங்கிறவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, யாரை டிஃபீட் பண்ணிப்பாங்க அப்படின்னா எலானா ரிபானிக்கா அப்படிங்க டிஃபீட் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்லப்லன்காங்கிறவங்க பெலாரஸ் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. சரியா, இவங்க வந்து கஜகிஸ்தானை சேர்ந்தவங்க. எலேனா ரிபானிக்கா வந்து கஜகிஸ்தானை சேர்ந்தவங்க. ஓகே, கஜகிஸ்தானை சேர்ந்தவங்க. அதேமாதிரி இந்தியாவில் வந்து ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸாக சானியா மிர்சா இருக்காங்க, லியாண்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க, போபண்ணா இருக்காங்க. சரிங்களா, இவங்களாம் இருக்காங்க. சரிங்களா, மகேஷ் பூபதி இருப்பார். சானியா மிர்சாவும் லியாண்டர் பிளேயர்ஸ் வந்து மிக்சட் டபுள்ஸில் ஒரு வேர்ல்டு டாப் நாச் பிளேயர்ஸ். மிக்சட் டபுள்ஸில் வந்து ஒரு வேர்ல்டில் ஒரு டாப் நாச் பிளேயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். இது ஒரு மினி ஒலிம்பிக் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கும். 5th எடிஷன் யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பானா, மத்திய பிரதேஷ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கும். சரி, ஓவரால் டைட்டில் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹரியானா, தேர்ட் வந்து மத்திய பிரதேஷம் வாங்கியிருக்கு. ஓகே, கேலோ இந்தியாவில் கேம்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ரீசன்ட் கேம்ஸ் இன்க்ளூடட் இன் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் ஹோஸ்ட் பண்ணான்னு கேட்பாங்க. யார் யார் வந்து இண்டிவிஜுவல் ஓவரால் சாம்பியன் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி. இது முக்கியங்க, ரஞ்சி ட்ராஃபி, முஸ்தக் அலி ட்ராஃபி, சந்தோஷ் ட்ராஃபி. சந்தோஷ் ட்ராஃபி வந்து ஃபுட்பாலு. இந்த மாதிரி ட்ராஃபிஸ் வந்து இந்த பேசிக்காக ஒரு ட்ராஃபிஸ் வந்து கேட்குறாங்க மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, இல்லை எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க. சரியா, ரஞ்சி ட்ராஃபி வந்து 2022-2023 யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா சௌராஷ்டிரா ஜெயிச்சிருக்கும். யார் டிஃபீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டிஃபீட் பண்ணியிருக்கும். சரிங்களா, இது சௌராஷ்டிராவோட செகண்ட் டைட்டில். சரி, எங்கே நடந்துச்சு மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் நடந்துச்சு, ஈடன் கார்டன் கொல்கட்டாவில் நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். இந்தியன் ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2023. சரிங்களா, இதில் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்லர், யாருனா குன்வால்வுத் விட்டிடிஸ்டானா. ஓகே, குன்வால்வுத் விட்டிடிஸ்டான் பேர் கொஞ்சம் ஞாபகம் கஷ்டமாக தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. குன்வால்வுத் விட்டிடிஸ்டான் கேட்க சான்சஸ் இருக்குது. ஃப்ரம் தாய்லாண்டு வரும், எந்த கண்ட்ரின்னு கேட்கலாம் மேக்ஸிமம். ஃப்ரம் தாய்லாண்டு அவன் ஜெயிச்சிருப்பார். யார் டிஃபீட் பண்ணியிருப்பாருனா டென்மார்க்கோட விக்டர் அலெக்சன் டிஃபீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரியில் யார் ஜெயிச்சு, உமன் சிங்கிள்ஸ் கேட்டகரியில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா சி யங் அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. சாரி, சவுத் கொரியாவிலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. டிஃபீட்டிங் ஆனால் ஜாப்பனீஸோட அக்கானே யமாகுச்சி அப்படிங்கிறவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க. நேம்லாம் வந்து வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரௌட் மூமெண்ட்டுங்க. ஐசிஎஸ்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்டர் 19 உமன்ஸ் வேர்ல்டு கப் நடத்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலே யார் எடுத்திருப்பாங்கன்னா இந்தியா எடுத்திருக்கும். இருப்பாங்க, இந்தியா பிகம் த ஃபர்ஸ்ட் டைட்டில் ஹோல்டர் ஐசிசி உமன்ஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப். இது இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்புடின்னா உமனை என்கரேஜ் பண்ணும், உமன் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து என்கரேஜ் பண்ணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உமன் இன் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இஷ்யூஸ். சரியா, நிறையா டிஸ்கிரிமினேஷன் மாதிரி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உமன் ஸ்போர்ட்ஸ் கம்மி, அதேமாதிரி ஒரு ஃபீமேல் உமன் கோச்சஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருந்துமே இந்தியாவில் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு இந்தியா டீம் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபீமேல் கோச்சஸ்ஸு, பப்ளிக் சேஃப்டி, இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா
இந்தியா கேன் லீட் த வேர்ல்ட் இன் உமன் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உமனோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் டைட்டில், கிரிக்கெட் டைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம், இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோமல் ஹார்ஸ் இது எது ரிலேட்டடானு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டு ஜென்ரலாக ஒரு டிஃபிகல்ட்னா ஒரு அன்னோன் வேர்டு மாதிரி கொடுத்துட்டு இது எது ரிலேட்டட், எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபோமல் ஹார்ஸ் இஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் அப்பாரட்டஸ், இதுவும் ஜிம்னாஸ்டிக்கோட அப்பாரட்டஸ் இப்படி கேட்கலாம். சரிங்களா, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பிளாக் கார்டு. பிளாக் கார்டு எது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும், டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரியா, பிளாக் கார்டு எது கொடுப்பாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த கிராண்ட் ஸ்லாம் இருக்குல்ல, கிராண்ட் ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, இந்த கிராண்ட் ஸ்லாம்ஸை பற்றி கேட்கலாம், யார் ஜெயிச்சான்னு கேட்பாங்க. ஃபீமேல் மேல் உமன் சிங்கிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், உமன் சிங்கிள்ஸில் யார் ஜெயிச்சான்னு கேட்பாங்க. சரியா, உமன் சிங்கிள்ஸில் யார் ஜெயிச்சான்னு கேட்பாங்க, யார் டிஃபீட் பண்ணான்னு கூட கேட்பாங்க. சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, கிராண்ட் ஸ்லாம் நமக்கு தெரியும், ஜென்ரலாக எல்லாருமே கேள்விப்பட்டுமே கிராண்ட் ஸ்லாம் கிராண்ட் ஸ்லாம். இந்த கிராண்ட் ஸ்லாம் வந்து ஒரு நாலு டென்னிஸ் காம்படிஷனை கலந்துருக்கிறது தான் கிராண்ட் ஸ்லாம். அது நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் இப்போ நம்ம பார்த்தோம், ஆஸ்திரேலியன் ஓப்பன் எப்போ நடக்கும்னா மிட் ஜான்வரியில் நடக்குமா, இதோட வின்னர் தான் வந்து நோவாக் ஜோகோவிக் இப்போ பார்த்தோம் ஜான்வரியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன். சரியா, அது எப்போ நடக்கும்னா லேட்டர் மே டு ஜூ ஏர்லி ஜூன் நடக்கும். அடுத்து விம்பிள்டன், ஃபேமஸ் ஆனது விம்பிள்டன் ஜூன் டு ஜூலை நடக்கும், அது யூஎஸ் ஓப்பன். சரிங்களா, யூஎஸ் ஓப்பன் இது நாலும் சேர்ந்தது தான் ஒரு கிராண்ட் ஸ்லாம். சரிங்களா, அந்த நாலு சேர்ந்தது தான் இந்த நாலுமே கிராண்ட் ஸ்லாம்ஸ் கீழே வரும். சரியா, நாலுமே கிராண்ட் ஸ்லாம்ஸ் கீழே வரும். அதே மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம்ஸ் யார் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோவாக் ஜோகோவிக் எடுத்திருக்காரு, ரெண்டாவது வந்து நடால், நடால் தெரியவங்க இருக்குது, ஃபெடரல் நடால், சாரி நடால் ரஃபேல் நடால், மூணாவது வந்து ஃபெடரர், ரோஜர் ஃபெடரர். ஓகே, இவங்க தான் வந்து ஹையஸ்ட் வந்து ஜோகோவிக் எடுத்திருக்காரு, ரெண்டாவது நடால் எடுத்திருக்காரு, மூணாவது ஃபெடரர் எடுத்திருக்காரு. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆஸ்திரேலியன் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆர் பிளேட் ஆன் ஹார்ட் கோர்ட்ஸ், இது வந்து ஹார்ட் கோர்ட்டில் ப்ளே பண்ணாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இருக்கு பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஆன் கிளே. சரிங்களா, கிளே கிங் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடாலுங்க, நடாலை தான் வந்து கிளே கிங்னுவாங்க. கிளே மேட்சஸ்லாம் மோஸ்ட்லி தோக்க மாட்டாங்க. அதே மாதிரி விம்பிள்டன் வந்து சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கிராஸ் கோர்ட்ஸில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சியில் வந்து 2021 ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, யார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்து 200 விக்கெட்ஸ் ஈஸியாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இது கிரிக்கெட் ரிலேட்டட் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மேட்சஸ் கொடுப்பாங்க, லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் ரஞ்சி ட்ராஃபி அந்த மாதிரி கேட்டு யார் வின்னு கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஸ்னிக்கோமீட்டர் ஸ்னிக்கோன்னு கேட்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் ஸ்னிக்கோமீட்டர் வந்து இப்படி வந்து பால் வந்து பேட்டில் ஸ்ட்ரைக் ஆச்சா ஆகலையாங்கிறதுக்கு ஸ்னிக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக, மேன் கேடிங்னு என்னென்னு பார்ப்பீங்க. அஸ்வின் வந்து ஒரு மேட்ச்சில் பண்ணியிருப்பார், என்ன பண்ணியிருப்பார்னா பவுலர் பால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பவுலர் எண்ணில் இருக்க பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஓடுறதுக்காக வேண்டிய ஒரு அவர் கிரீஸ் வந்து வெளியே போயிடுவார். ஸோ அஸ்வின் வந்து ஸ்டக்குன் ஸ்டாப் பண்ணி அடிச்சிருவார், இது விக்கெட்டும் கொடுத்துருவாங்க. இது ஒரு கிரிக்கெட் வேர்ல்டுலேயே வந்து கிரிக்கெட் சிக்ஷனே ஒரு பக்கம் திருப்பி இருக்கும். ஓகே, மேன் கேடிங் வந்து நல்லதாக கெட்டதா, இது வந்து கிரிக்கெட் அஃபெக்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளுக்கு தேவை வாட் இஸ் மேன் கேடிங், இட்ஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா ப்ளே ஒரு இப்போ வாலிபாலில் வந்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு கேட்பாங்க, பேஸ்கெட் பாலில் வந்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு கேட்பாங்க, ஹாக்கியில் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு கேட்பாங்க. சரிங்களா, இப்படி கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரிலேட்டட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.